தைப்பூசம் ரொம்ப சிறப்பான நாள். புனர்பூச நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூச நட்சத்திரம் ஆரம்பம். பூச நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அது திங்கக்கிழமை நாள்ல வந்திருக்கு. இந்த பூச நட்சத்திரத்துல முருகப்பெருமான் ஆலயத்துக்கு எல்லாரும் போவாங்க, பருகில் இருக்கக்கூடிய முருகாலயங்களுக்கு எல்லாம் போவீங்க. இந்த பூச நட்சத்திரம் சித்தி பெறும் நட்சத்திரம்னு பேர். தைப்பூசம் அப்படிங்கிறது சித்தி பெறக்கூடிய அற்புதமான நட்சத்திரமா. இந்த சித்தி அப்படின்னா என்ன, நீங்க வடரூர் வல்லற்பிரான் பார்த்துட்டேன்னா ஜோதியான தினம் இந்த பூச நட்சத்திரத்தன்னைக்கு. சித்தர் பெருமக்கள் பாதி பேரு சித்தி கிடைத்தக்கூடிய அற்புதமான தினம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா இந்த பூசம். அதுவும் தைப்பூசத்துக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. இந்த தைப்பூசத்தன்னைக்கு சூரியனும் சந்திரனும் நேரு நேருக்காக பார்த்துக்கிறது, அதான் பௌர்ணமி தினம். பூச நட்சத்திரத்துக்குண்டான அதிபதி சனி பகவான். எத்தனையோ தடங்கள் தாக்கங்கள் இருக்கிறவாளுக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு வழிபட்டோம்னா அற்புதமான சக்திகள் கூட அதன் மூலமா மட்டும் இல்லாத கிரகங்கள் ரீதியான ஒரு சில மாற்றங்கள் இந்த பூமிக்கு வரும். அந்த மாற்றங்கள் உடலுக்கு இருக்கும். உடலுக்கு இருக்கும் பொழுது நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும். நீங்க அருகில் இருக்கக்கூடிய முருகாலயங்களுக்கு போய் முருகப்பெருமான் என்ன பிரார்த்தனை பண்ணி முருகருடைய வேலுக்கு அபிஷேகம் பண்ணா அவ்வளவு விசேஷம். அது தைப்பூசத்தன்னைக்கு பார்த்துட்டோம்னா காவடி எடுக்கிறது அவ்வளவு மகத்துவம். பால் காவடி, பன்னீர் காவடி, மத்ச காவடி, சந்தன காவடி, இது போன்று பல்வேறு காவடிகள் இருக்கு. அந்த காவடி எடுத்து முருகப்பெருமானுக்கு போறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வேல் சாத்துறது சுவாமியினுடைய உண்டி இல்ல, வெள்ளி வேல் சாத்துறது அல்லது வேல் சாத்துறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். பிரார்த்தனையெல்லாம் வெற்றி பெறத்துக்கு உண்டானதா இருக்கும். முருகனுக்கு அபிஷேகம், பஞ்சாமிரதம், பால், திருமஞ்சனம் போன்ற அபிஷேகங்கள் பண்றது, அந்த அபிஷேகங்களை பார்த்து மனமுருக பிரார்த்தனை பண்றது, அலங்காரங்கள் பார்க்கறது, விபூதி சந்தனம் போன்ற அலங்காரங்களை பார்க்கறது, ராஜ அலங்காரங்களை பார்க்கறது, அதே மாதிரி சுவாமிக்கு வேண்டுதல்கள் ஏதேனும் நடபாத வேண்டுதல்கள் இருந்தா, இந்த மாதிரி மாலை சாத்திர வேண்டுதல்கள் இருந்தா, அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான தினம் தைப்பூச தினம். தைப்பூசம், தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. அதுவும் திங்கக்கிழமை நாளில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரியது. சோமவாரம் சிவபெருமானுக்குரியது. ஆக பார்வதி பரமேஸ்வருடைய அனுகிரகத்தோட இந்த தைப்பூச நினைச்ச காரியமெல்லாம் நல்ல வெற்றியாகும். முருகனுக்கு பிரத்யேகமாக அபிஷேகங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. வீட்டில் சின்ன முருகர் சில வச்சுருந்தெல்லாம் பன்னீர்லேயோ பால்லையோ அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். முருகருடைய படம் வச்சுருந்தெல்லாம் புதுசாக மாலை வாங்கி சாத்தி அரளி புஷ்பம் அவருக்கு ரொம்ப விசேஷம். சுவாமியினுடைய நாமத்தை 108 நாமத்தை சொல்கிறது, ஸ்கந்தாயனமாக, குகாயனமாக, சண்முகாயனமாக, பாலநேத்திர சுதாயனமாக, பிரபவேனமாக, பிங்களாயனமாக, கிருத்திகாசனவேனமாக, சிகி வாகனாயனமாக, திவிஷட் புஜாயனமாகனு சுவாமியினுடைய அர்ச்சனை சொல்லி முருகப்பெருமானை வணங்கி அவருக்கு நைவேத்தியம் பண்ணுறது விசேஷமான பலன்கள். நிறைய காரியங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான அற்புதமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது தைப்பூசம். தைப்பூசத்தன்னைக்கு முருகரை வழிபடுங்க, நிச்சயம் வெற்றி பெறும்.